வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறிய இடம் இருந்துச்சுன்னா போதுங்க, அந்த சிறிய இடத்துலையே இந்த தொழில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்ட பணத்தை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தொழில் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் இதில் சம்பாதிக்க முடியுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்துதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் பிஸ்னஸுங்க. ஸோ இந்த மில்க் ஷேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு மேலேயே சேல் ஆகிட்டுருக்குங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் பண்ணலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக ஷாப் வச்சு அதில் நீங்கள் சேல் பண்ண முடியும். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பேக்கிங் பண்ணி கடைகளுக்கு சேல் பண்ணலாங்க. இந்த மாதிரி 2 மெத்தடில் நம்ம சேல் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளேவரில் செய்கிறாங்க. ஃப்ரூட்ஸுங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மில்க்ங்க, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் இது வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மில்க் ஷேக்கில் நம்மளே வந்து ஓனாக பண்ணி நம்ம பிராண்ட் நேமில் நம்மளே பேக் பண்ணி நம்ம கடைகளுக்கும் கூட நிறைய பக்கம் நம்ம ஆர்டர் எடுத்து சேல் பண்ண முடியுங்க. இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து காஸ்ட் கம்மியான இயந்திரம் தாங்க. இந்த மிஷினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்கர் மிஷின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் மூலமாக தான் நம்ம இந்த மில்க் ஷேக் வந்து தயாரிக்க போகிறோங்க. ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹேண்ட்லியான சின்ன மிஷின் தாங்க. இந்த மிஷினோட ரேட்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 உங்களுக்கு இதோட கெப்பாசிட்டி பொறுத்து இதோட ரேட்டுகளும் வந்து மாறுதுங்க. ஸோ இந்த மில்க் ஷேக் வந்து தயாரிக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மில்க்குங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரிங்க. இப்போ சாக்லேட் ஃப்ளேவர்னா சாக்லேட் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரஸ்டு பிஸ்கெட்ஸுங்க, ஓரியோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிஸ்கெட்ஸ் தேவைப்படுதோ நல்லா வந்து கிரஸ் பண்ணி நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சுகருங்க, அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸுங்க. இவ்வளோதாங்க இது நம்ம தயாரிக்க தேவைப்படக்கூடிய பொருளுங்க. ஸோ இது உங்களுக்கு டீப்பாக நீங்கள் கற்றுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நிறையா இருக்குங்க. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பொருளெல்லாம் போட்டு நீங்கள் மிஷினில் நீங்கள் மிக்சிங் பண்ணிங்கன்னா போதுங்க, நம்மளுக்கு இந்த மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த மில்க் ஷேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகான சின்ன சின்ன டம்ளரில் நீங்கள் ஊற்றி வேணுங்கிற ஃப்ளேவரில் மேலே நீங்கள் க்ரஷ் பண்ண பிஸ்கெட்ஸ், ஓரியோ அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் சர்வ் பண்ண முடியுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைக்கு ஆர்டர் எடுத்து நீங்கள் பேக்கிங் பண்ணி கூட சேல் பண்ணலாம். அப்புறம் ஸ்கூல், காலேஜ், மார்க்கெட், பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிற பகுதியில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி வச்சும் கூட நீங்கள் அதில் நீங்கள் இந்த மில்க் ஷேக் வந்து சின்ன சின்ன அழகான கிளாஸஸில் வச்சு நீங்கள் கஸ்டமருக்கு சர்வ் பண்ண முடியுங்க. ஒரு மில்க் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா அது தயாரிக்க ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான் ஆகுங்க. மீதி 40 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மில்க் ஷேக் சேல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்கள் வருமானம் வந்து அமையுங்க.